Hi, hello friends, welcome to my channel Learn Easy with Indra. இன்னைக்கு நம்ம எரர் அனலைசிஸ் தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எரர் அனலைசிஸ் போன வீடியோல நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் எரரோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதாவது என்னென்ன மாதிரியான வகையில நமக்கு எரர்ஸ் எல்லாம் ஏற்படும்ன்றதை பார்த்தோம். இப்போ அந்த எரரை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் வழியில நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதில் மொத்தம் நாலு மெத்தட் இருக்குது, ஓகேவா? நாலு டைப் கிடையாது, நாலு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து அப்சல்யூட் எரர், செகண்ட் மெத்தட் மீன் அப்சல்யூட் எரர், தேர்டு மெத்தட் ரிலேட்டிவ் எரர், ஃபோர்த்து மெத்தட் பர்சன்டேஜ் எரர். ஆக்சுவலி இது ஃபைவ் மெத்தட்ஸ்ன்னு தான் சொல்லணும், பிகாஸ் நம்ம ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிச்சிட்டதுக்கப்புறம் தான் வந்து அப்சல்யூட் எரர் நம்ம கண்டுபிடிக்கணும், மீன் எரர் கண்டுபிடிக்கணும், அண்ட் ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கணும், அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பெர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ உங்களுக்கு க்வெஸ்சனில் மீன் அப்சல்யூட் எரரை கண்டுபிடிங்க இல்லைனா பெர்சன்டேஜ் எரரை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டால், இது மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டிலிருந்து இப்போ பெர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மீன் கண்டுபிடிக்கணும், அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கணும், மீன் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கணும், அண்ட் ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் உங்களால் பெர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ஒரு செயின் கோ மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் உங்களால் கடைசி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் வந்து அப்சல்யூட் எரர்னு இருக்குது. அப்சல்யூட் எரர் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இதில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ட்ரூ வேல்யூ அண்ட் த மெஷர்டு வேல்யூ ஆஃப் அ குவான்டிட்டி இஸ் கால்ட் அப்சல்யூட் எரர். அதாவது டிஃப்ரென்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு மைனஸ் அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா. அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது இருக்கக்கூடிய ட்ரூ வேல்யூவையும் நம்ம மெஷர் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூவையும் மைனஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் வந்து அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலாவோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஓகேவா? இப்போது இங்கே வந்து ஏஎம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது தான் இந்த ஏஎம் அப்படிங்கிறது தான் வந்து ட்ரூ வேல்யூ. ஓகேவா? அண்ட் இது A1 + A2 + A3 இதெல்லாம் எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கு இல்லையா. எஸ், இது வந்து மீன் அர்த்தமெட்டிக் மீன் ஃபார்முலா நமக்கு இல்லையா, நம்ம டென்த்தில் இதை படிச்சிருக்கோம், அர்த்தமெட்டிக் மேக்ஸில் படிச்சிருக்கோம், அர்த்தமெட்டிக் மீன் ஃபார்முலா இது இல்லைன்னா இது இதுதான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம், பட் இதுதான் வந்து நமக்கு ஈஸி மெத்தடாக இருக்கும், நம்ம பார்க்கலாம். ஸோ ஏஎம் அப்படிங்கிறது ட்ரூ வேல்யூ, A1 + இதெல்லாம் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிடைக்கக்கூடிய, நமக்கு அந்த எரரை கண்டுபிடிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸு. ஓகேவா? அண்ட் அந்த மெஷர்மெண்ட்ஸோட எண் இல்லையா, இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இதிலிருந்து நமக்கு எப்படி ஃபார்முலாவை கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். அதாவது அப்சல்யூட் எரரோட ஃபார்முலாவை இப்போ புக்கில் பார்க்குறத விட நம்மளே போட்டு பார்த்துடலாம். இப்போ நமக்கு ஃப்ரீக்வெண்ட்லியாக என்ன தெரியும் அப்படின்னா, ட்ரூ வேல்யூ இருக்குது, மெஷர்டு வேல்யூ இருக்குது. ஸோ இது ரெண்டத்தையும் என்ன சொல்லியிருந்தாங்க, டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ டிஃப்ரென்ஸுங்களே நமக்கு இது வந்து மைனஸில் வரும். ஓகேவா? நமக்கு இது வந்து மைனஸில் வரும். ஃபஸ்ட்டு ட்ரூ வேல்யூவோடது என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஏஎம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நம்ம ஏஎம் அப்படிங்கிறது தான் வந்து ட்ரூ வேல்யூவோட சிம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து மெஷர்டு வேல்யூஸ் நல்லா கவனிக்கணும், இஸ் ஈக்குவல்டுன்னு போட்டு ஏ, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா A1 + A2 + A3 இட்ஸ் கோஸ் ஆன் லைக் ஏஎன் வரைக்கும், n நம்பர் வரைக்கும் கிடைக்கும். அண்ட் இதெல்லாம் கவுண்ட் பண்ணி நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதுதான் n அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடிய மெஷர்டு வேல்யூஸ், இது வந்து டோட்டல், அண்ட் இதுதான் வந்து நம்ம ட்ரூ வேல்யூவோட சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம அப்சல்யூட் எரருக்கு எப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ட்ரூ வேல்யூ கொடுத்துருக்காங்களே, ட்ரூ வேல்யூ என்னன்னு நம்ம பார்த்தோம், ஏ அண்ட் எம்னு பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் மெஷர்டு வேல்யூஸ் என்னன்னு பார்த்தோம். நம்ம இத்தனை இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம A1 எடுத்துக்கலாம். ஓகேவா? A1 எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே ட்ரூ வேல்யூ அப்படிங்கிறது வந்து சாரி, இங்கே வந்து டிஃப்ரென்ஸில் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து மைனஸ் கொடுத்துருக்கோம். இப்போது ட்ரூ வேல்யூ அப்படிங்கிறது வந்து மாறாது, பட் இந்த நம்ம எடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து மாறும். அதனால நம்ம வந்து சீக்வல் டு இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் பேர் டெல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ டெல் A1 அப்படின்றது தான் இதனுடைய ஃபார்முலா. அதே மாதிரி தான் சேம் வந்து டெல் A2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் வந்து நம்ம வந்து A and M அப்படின்னு எடுத்துகிட்டு -A2 இதுதான் வந்து இதனுடைய ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது வந்து A1 A2 மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இதில் எவ்வளோ போகுது, இட் கோஸ் ஆன் என் இருக்கு இல்லையா, அதாவது இங்கே வந்து ANN இருக்கு இல்லையா, ஸோ அந்த ANN வரைக்கும் நமக்கு போகும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபார்முலா. நீங்கள் எது கொடுத்தாலும் இப்படி தான் போடணும். ஸோ இப்போ உங்களுக்கு அப்சல்யூட் எரர் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களால் வந்து போட தெரியும்.
ஓகே, அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் அப்சல்யூட் எரர்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஈஸி தான், அதுலேருந்து செயின் கோஸ் சொன்னாலே அதே மாதிரி தான் வரும். ஆனால் இங்கே நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இங்கே வந்து அர்த்தமே அதாவது அப்சல்யூட் எரர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம இந்த டெல்லை யூஸ் பண்ணணும். இது வந்து டெல் அப்படிங்கிறது வந்து நம்ம எரரை வந்து இது ஒரு எரரில் இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய டெல்லை யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ஒரு டெல்லு தான் நம்ம அதில் பார்த்தோம். இங்கே எல்லாத்துக்குமே அதாவது மெயின்லி ட்ரூ வேல்யூலேயே டெல்லு கொடுத்துருக்காங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலிருந்து வரக்கூடியது தானே. ஸோ இது வந்து ட்ரூ கன்ஃபார்ம் ட்ரூ வேல்யூவாக இருக்காதுன்றனால டெல் கொடுத்துக்குறோம். இது எல்லாத்துக்குமே டெல் கொடுத்துக்குறோம். அதாவது அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கனாலே கண்ணை மூடிட்டு நீங்கள் ட்ரூ வேல்யூவாக இருந்தாலும் சரி டெல் போட்டுருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு டெல் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு அதாவது எரர் எங்கே இருக்கோ அதை வந்து நம்ம அதை சுட்டி காமிக்கிறதுக்கு அது ஒரு சிம்பிள் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெண்டு சைடு என்ன கோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு இது வந்து நார்மலாக ப்ராக்கெட் போடுற கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அப்சல்யூட்லி ராங். ஓகேவா, இது என்ன அப்படின்னு அர்த்தம்னா இதுக்கு பேர் வந்து மாடுலஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, மாடுலஸ் இது இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் லைக் இப்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் இதெல்லாமே வந்து என்னது மெஷர்டு வேல்யூஸ், நம்ம மெஷர் பண்ண வேல்யூஸ் இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு லென்த்து மெஷர் பண்ணணும்னா உங்களுக்கு இத்தனை மெஷர்டு வேல்யூஸ் கிடச்சிருக்கு. அது உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக நம்ம இந்த அர்த்தமெட்டிக் மீன் அந்த இதில் இந்த ஃபார்முலாவில் போட்டு நமக்கு வரும்போது கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவ் அதாவது ப்ளஸ்லேயே வரும்னு கிடையாது, மைனஸ்லேயும் வரும். ஸோ மைனஸில் வரும்போது நமக்கு இந்த மாடுலஸ் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸாக இருந்தாலும் சரி நமக்கு ப்ளஸ் தான் வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, மாடுலஸ் இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இவ்வளோதான், இந்த ஃபார்முலாலேருந்து தான் இது டிரைவ் ஆகி வந்திருக்கு, தெரியுதா. இந்த இடத்துல என்ன நம்ம இது எல்லாத்துக்கும் டெல் யூஸ் பண்ணுறோம் பிகாஸ் சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த மாடுலஸ் மட்டும் நம்ம போட்டுக்கிறோம். இதுதான் வந்து மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னு அர்த்தம். ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ரிலேட்டிவ் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம எரரை கம்பேர் பண்ணுறோம், ரிலேட்டிவ் பண்ணுறோம், ரிலேட்டிவ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்ம மீன் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த அப்சல்யூட் எரர் அப்படின்னாலே நீங்கள் டெல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்றது அப்சல்யூட் எரர் அப்படின்னாலே நம்ம ஏஎம்னு எடுத்துக்கணும் இல்லையா. இதுவே மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னா நம்ம எஸ் நம்ம வந்து டெல் யூஸ் பண்ணணும். ஓகேவா, அண்ட் பை மீன் வேல்யூ, மீன் வேல்யூ என்ன அதாவது நம்ம அதாவது மீன் வேல்யூ அப்படின்னா நம்மளுடைய ட்ரூ வேல்யூ, ட்ரூ வேல்யூ நம்ம என்னன்னு வந்து இதில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தோம், ஏஎம்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவோம் அதுதான். ஓகேவா, அதாவது நம்ம இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம் இல்லையா இந்த இடத்துல லைக் மீன் அப்சல்யூட் எரர் பார்த்தோம் இல்லையா, அந்த மீன் அப்சல்யூட் எரரில் இருக்கக்கூடிய டெல் அதாவது இந்த இடத்துல எரராக இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் அதோடைய மீன் வேல்யூ நம்ம போடுறோம் அதாவது இது வந்து டிவைடில் இருக்குது. ஓகேவா, அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் எரர், இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான எரர். இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா இந்த ஃபார்முலாவே அதாவது கடைசியாக நம்ம வந்து ஹண்ட்ரடால் டிவைட் அதாவது ஹண்ட்ரடால் நம்ம மல்டிபிள் பண்ணணும், விச் மீன்ஸ் 100%லேருந்து எவ்வளோ எரர் எனக்கு 100% கூட கம்பேர் பண்ணும்போது இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போது நமக்கு இதுலேயே வந்து நம்ம ஈஸியாக இப்பயே சொல்லிடலாம். நம்ம இப்போ ஒரு இதுக்கு நியர்பையாக கிடைக்குது அப்படின்னா ஒரு 99, 98, 60 அந்த மாதிரி கிடைக்குதுன்னா நம்மளோட போட்ட ஈக்குவே நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா ஒரு மெஷர்டு வேல்யூ அதுவே தப்பு. இதுவே நமக்கு ஒரு லைக் 1, 2 இல்லை 2 அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம ஆல்டர் பண்ணால் சின்ன எரராக தான் இருக்குது, நம்ம ஆல்டர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கான நம்ம வந்து குறிக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஓகே, இப்போது 1.4 கீழே எக்ஸாம்பிள் இருக்குது அது பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சீரீஸில் அதாவது ஒரு சிம்பிள் பெண்டுலம் இருக்குது. ஓகேவா, பெண்டுலம்னா தெரியும் இல்லையா, அது வந்து ஆசிலேட் பண்ணும்போது நான் இந்தந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், க்வெஸ்சன் நமக்கு வந்து ரொம்ப அண்டர்ஸ்டபிளாக தான் இருக்குது. என்னென்னா ஒரு சிம்பிளான பெண்டுலம் ஆசிலேட் ஆகும்போது நான் எடுக்கக்கூடிய ரீடிங்ஸ் பீரியட் இருக்கு இல்லையா இதெல்லாம் கிடைக்குது. ஸோ பீரியட் அப்படிங்கும்போது நம்ம இங்கே டைம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதனால தான் இந்த செகண்ட்ஸ் அப்படிங்கிற யூனிட்ஸை எல்லாத்துக்குமே போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ் அதாவது என்ன அப்படின்னா இதில் இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த A1, A2 அது A3 அதெல்லாம் வருது இல்லையா, அதுதான் இதில் கொடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ். ஓகேவா,
ஓகே, மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சரி, நமக்கு க்வெஸ்சன்ஸ் இருக்கக்கூடிய அந்த க்வெஸ்சன் கொடுத்துட்டாங்க. என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற க்வெஸ்சனை அவங்க கொடுக்கணும் இல்லையா? எஸ், அதுவும் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, த மீன் வேல்யூ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் அதாவது ஃபைவ் மெத்தடு, ஆனால் நம்ம ஃபோர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடி, எல்லாமே இருக்க அந்த கடைசியில் அந்த ரிலேட்டிவ் எரர் வரைக்குமே வந்து, சாரி பர்சன்டேஜ் எரர் வரைக்குமே வந்து கேட்டிருக்காங்க. அண்டு புதுசாக ஒன்று கேட்டிருக்காங்க, ரிசல்ட்டை நம்ம ப்ராப்பர் ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துடலாம், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம ஒரு வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போடும்போது ஹென்ஸ் ப்ரூவ்டு அந்த மாதிரிலாம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். சொல்யூஷன் வந்து புக்லேயே நல்லா கிளியராக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல நமக்கு கிடைச்சது இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே கிடைச்சது இல்லையா, அதெல்லாத்தையும் நம்ம வந்து டி, அதாவது நம்ம ஃபார்முலாப்படி ஏழை மெஷர் பண்ணணும். ஆனால் நமக்கு கொடுத்துருக்கபடி நம்ம ஃபார்முலாவை அந்த வேரியபிளை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். டி அப்படின்னு சொல்லி டைம் அப்படிங்கிற மெஷர் பண்ணி டைம் ஒன், டைம் டூ, டைம் த்ரீ, டைம் ஃபோர், டைம் ஃபைவ், டைம் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? யூனிட்ஸ் மறந்துடாதீங்க, அது கரெக்டாக இருக்கணும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ஃபார்முலாவை அந்த ஏ அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம டி டைம் இருக்கிறதுனால அதில் வந்து நம்ம போட்டுடுறோம். எதோட ஃபார்முலா போடுறோம், மீனோட ஃபார்முலாவை போடுறோம். ஓகேவா? போட்டதுக்கு அப்புறம் சோ மொத்தம் எத்தனை இருக்கு நமக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா, மொத்தம் நமக்கு டி ஃபைவ் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அப்படின்னா ஃபைவ் நம்பர் இங்கே வந்து ஃபைவ் இது இருக்குது இல்லையா, ஸோ இங்கே ஃபைவால் நான் டிவைட் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகேவா? அண்ட் இது எல்லாத்தையும் வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். இதனுடைய வேல்யூஸ் எல்லாம் மேலே கொடுத்துருக்காங்களே, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணேன்னா எனக்கு இதெல்லாம் கிடைக்குது. அண்ட் இதெல்லாத்தையும் சிம்பிள் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? ஆட் பண்ணி போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து 13.12/5 கிடைக்குது. இதை வந்து நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபைவால் டிவைட் பண்ணேன்னா 2.624 செகண்ட்ஸ்ன்னு கிடைக்குது. இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து லெஸ் தென் ஃபைவா இல்லைன்னா மோர் தென் ஃபைவான்னு பார்க்கணும். லெஸ் தென் ஃபைவ் அப்படின்னா நீங்கள் இந்த லைக் சாரி இதில் வந்து நம்ம ஃபோர் இருக்கு இல்லையா, நம்ம அதை தான் பார்க்கணும். ஓகேவா? இந்த ஃபோர் இருக்குது, ஃபோர் அப்படிங்கிறது வந்து லெஸ் தென் ஃபைவா மோர் தென் ஃபைவா, லெஸ் தென் ஃபைவ் அப்படிங்கிறனால பக்கத்தில் இருக்க நம்பரை நம்ம வந்து டூ அப்படின்னே போட்டுக்கிறோம். ஒருவேளை மோர் தென் ஃபைவாக இருந்தால் இங்கே வந்து நம்ம த்ரீன்னு போடுவோம். ஓகேவா? இப்படி தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அதுக்கான மெத்தட்ஸ் வந்து அதாவது ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வரும், அதை நம்ம பார்க்கலாம். எப்படி இப்படிலாம் ஃபிசிக்ஸில் வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கிறோம். அப்சல்யூட்னாலே நம்ம வந்து டெல் போட்டுக்கணும். அது வந்து ட்ரூ வேல்யூவுக்காக இருந்தாலும் சரி, நம்ம மெஷர் பண்ணி கிடைச்ச வேல்யூக்காக இருந்தாலும் சரி, பிகாஸ் நமக்கு இதுலேருந்து கிடைச்ச வேல்யூ இது இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ வேல்யூ கிடையாது, நம்ம இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ இல்லையா. ஸோ அதனால நமக்கு இதுவும் எரராக தான் இருக்கும், அட்லீஸ்ட் 1% நமக்கு எரராக இருக்கும். அதனால நம்ம இந்த டெல்லுனே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஃபார்முலாவை வந்து நம்ம அப்படியே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, எக்ஸ்பிரஸ் பண்ணி போட்டிருக்கோம். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மைனஸ் இருக்குது, இதுதான் வந்து பிக் நம்பர் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் நமக்கு இங்கே மைனஸ் தானே வரணும், ப்ளஸ் வந்துருக்கு. எப்படி நம்ம இந்த மாடுலஸ் போட்டிருக்கோம், மாடுலஸ் போட்டால் கண்ணை முடிட்டு நீங்கள் அந்த வரக்கூடிய ஆன்சர் வந்து அடிஷனில் தான் வரும்னு நீங்கள் போட்டுடலாம். ஓகேவா? அண்ட் இதெல்லாம் எல்லாம் ஈஸி தான். அண்ட் மீன் அப்சல்யூட் வேல்யூ இருக்கு இல்லையா, அது ஒன்று, அதுக்கும் டெல் தான் யூஸ் பண்ணுறோம். அதோட ஃபார்முலா படி நம்ம போட்டது பண்ணியாச்சு. அண்ட் இங்கே வந்து நமக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இது கிடைக்குது, ஃபைவால் டிவைட் பண்ணேன்னா. அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ஒன்று தெரியுதா, இங்கே 8 இருக்குது இல்லையா, 8 அப்படிங்கிறது மோர் தென் 5 அப்படிங்கும்போது இந்த 0 கூட ஒரு 1 ஆட் ஆகிக்குது. ஸோ 11 நமக்கு முடிஞ்சிடுது. செகண்ட்ஸ் முக்கியம். அடுத்து இங்கே ரிலேட்டிவ் எரர் கொடுத்துருக்காங்களே, இதில் நமக்கு வந்து அதே மாதிரி தான், இது வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? டிவைட் பண்ண முடியல, அந்த டி எம் அப்படிங்கிறத அந்த ஃபார்மில் அப்படி நம்ம போட்டு இது வந்து நமக்கு கிடச்சிச்சுன்னா இது கிடச்சிரும். ரவுண்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் நமக்கு இங்கே செகண்ட்ஸ் வராது, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே செகண்ட்ஸில் தானே இருக்கும். ஸோ நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு அந்த செகண்டு கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ வந்து நமக்கு கேன்சலேஷன் மெத்தடில் வர்றது, அதாவது டிவைடில் வரனால கேன்சல் ஆகி நமக்கு இங்கே வந்து நோ யூனிட்ஸாக கிடைக்கும். ஓகே, அடுத்து பர்சன்டேஜ் எரர் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு இல்லையா, இதை வந்து இன்டு 100% போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 4% எரர் இருக்கு. ஓகே, இப்போ இங்கே வந்து கடைசியாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ராப்பர் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ப்ராப்பர் ஃபார்ம் இப்படி தான் எழுதணும். ஓகே, எதனுடையது, த டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, டி இஸ் ஈக்குவல் டு டூ, ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இங்கே இருக்கு இல்லையா, இதையும் இங்கே போட்டுக்கணும். அது வந்து பிளஸ் ஆர் மைனஸ், ஓகேவா? பிளஸ் இல்லைனா மைனஸில் இருக்கு, பிளஸ் ஆர் மைனஸ் 2.011, பிகாஸ் நமக்கு இங்கே வந்து இங்கே செகண்ட்ஸ்லங்கிறதுனால நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறதுல கீழே இருக்க மீன் அப்சல்யூட் எரரை அதுக்கு பதிலாக போட்டுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஃபார்மில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ இந்த மாதிரி போட்டால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம லேர்ன் ஈஸி வித் இந்திரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.